மருத்துவ கட்டமைப்பில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம முந்தைய செய்திகளை பார்த்துருப்போம். அதை இன்னும் பெருமைப்படுத்துகிற விதத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குது. கடந்த வருஷம் ஜூன் மாதம் கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறக்கப்பட்டது. இந்த மருத்துவமனை தான் இன்னைக்கு ஒரு சாதனையை புரிஞ்சிருக்காங்க. அந்த சாதனை என்னன்னு பார்க்கும்போது, இந்த வருடம் பிப்ரவரி மாதம் தொடங்கி ஜூலை மாதம் வரைக்கும் சுமார் 6 மாதங்களில் 1000 பேருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை பண்ணி சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சுட சுட வந்த தகவலாக இருக்குது. இதை பற்றிய முழு செய்திகளை பார்க்கும்போது, இந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருதயவியல் துறை சிறந்து விளங்குறதா சொல்றாங்க. அந்த இருதயவியல் துறையில தான் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சிகிச்சை பெற்று இருக்காங்க. அந்த இருதயவியல் துறையில தான் கடந்த 6 மாதத்துல மட்டும் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு ஆன்ஜியோ பரிசோதனை செய்யப்பட்டதா சொல்றாங்க. அவ்வளவு பேருக்கு பரிசோதனை செஞ்சதுல சுமார் 1000 பேருக்கு 6 மாசத்துக்குள்ளேயே ஆன்ஜியோ சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்காங்க. மேலும் சுமார் 4000 பேருக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி மற்றும் பேஸ் மேக்கர் கருவியை பொருத்துற விதமா சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த ஆன்ஜியோபிளாஸ்டி மற்றும் பேஸ் மேக்கர் சிகிச்சை பெறணும்னா தனியார் மருத்துவமனையிலயோ இல்ல வெளி மருத்துவமனைகளையோ சுமார் 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இந்த சிகிச்சை எல்லாமே இலவசமா செய்து தரப்படுது அப்படின்னு சொல்லி இருதயவியல் துறை தலைவர் திரு தர்மராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இங்க அதிதீவிர சிகிச்சை கிடைக்கிறதால இங்க நிறைய மக்கள் வந்து சிகிச்சை பெற்று பலனடைகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த துறையில் மட்டும் இல்லாம மற்ற எல்லா துறையிலும் கொடுக்கப்படுகிற சிகிச்சைக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தான் சிகிச்சை வழங்கப்படுறதா சொல்றாங்க. மேலும் இந்த இருதயவியல் துறை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டு 1 வருடத்துக்குள்ளேயே சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிகிச்சைகள் தரப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கும் மிக முக்கியமான காரணம் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த செய்திகள் வெளியாகி தான் பாராட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக எந்த நோக்கத்துக்காக இந்த உயர் சிறப்பு மருத்துவமனை தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தை அடைய வகையில் தான் இந்த மருத்துவமனையில சிகிச்சை நடைபெற்று வருது அப்படிங்கறதா நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. மேலும் இந்த உயர் சிறப்பு மருத்துவமனையில இருதயவியல், இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை துறை, நரம்பியல் மருத்துவத்துறை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் மருத்துவ பிரிவு, புற்றுநோய் அறுவை சிகிச்சை பிரிவு, இரைப்பை குடல் நோய் மருத்துவம், இரைப்பை குடல் நோய் அறுவை சிகிச்சை துறை, சிறுநீரக அறுவை சிகிச்சை, ரத்த நாள அறுவை சிகிச்சை, நுண்துளை மூளை ரத்த நாள கதிரில் அப்படின்னு 20க்கும் மேற்பட்ட சிறப்பு பிரிவுகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆக இப்படி பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய இந்த மருத்துவமனையில கடந்த 1 வருடத்துல மட்டும் எவ்வளவு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் கடந்த ஜூலை மாசத்துல ஒரு டேட்டா வெளியிடுறாரு. அந்த டேட்டாவை பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பா இருக்குது. அதாவது இந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மூலமா கடந்த 1 ஆண்டுல மட்டும் 1000 உயிர்களை காப்பாற்றி சாதனை படுத்திருக்கதா சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் கொடுக்கிற டேட்டாவை பத்தி பார்க்கும்போது இந்த மருத்துவமனையில 1 வருஷத்துல மட்டும் 2,21,434 புறநோயாளிகள், 63,505 உள்நோயாளிகள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜூன் மாசம் வரைக்குமே 2,179 அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்கள் டேட்டாவை வெளியிட்டிருந்தாரு. மேலும் 6,968 டயாலிசிஸ் சிகிச்சையும், 772,558 ஆய்வக பரிசோதனைகளும், 7,247 சிடி ஸ்கேன் பரிசோதனைகளும், 2,004 எண்டோஸ்கோபி பரிசோதனையும், 10,168 எக்ஸ்ரே பரிசோதனைகளும், 17,349 எக்கோ பரிசோதனைகளும் இந்த மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக மருத்துவமனை தொடங்கப்பட்ட இந்த 1 ஆண்டுக்குள்ளேயே 1,000 மக்கள் பயன்பெறாங்க அப்படின்னும் போது இன்னும் பல வருடங்களுக்கு மக்களுக்கு இது மிகவும் அவசியமான மருத்துவமனையாக கருதப்படும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இருதயவியல் துறை தலைவர் தர்மராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்று ஏழை மக்கள் தான் அதிகமானோர் பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக முழுக்க முழுக்க ஏழை மக்களுக்காகவும் உயர்தர சிகிச்சை அளிக்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயம் தான் இப்போ பாராட்டுக்குரியதா மாறி இருக்குது. ஆரம்பிச்ச 1 வருடத்துக்குள்ளேயே இவ்வளவு ரிசல்ட் காட்டின இந்த மருத்துவமனை ஸ்பெஷாலிட்டி பத்தி பார்க்கும்போது, இந்த மருத்துவமனையில பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில ஏசி வசதியோட கூடிய 70 தனி அறைகள் பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கட்டண படுக்கை பிரிவுல குளிர்சாதன வசதி, ஹீட்டர் எக்யூப்மெண்டோட சேர்ந்த தனி குளியல் மற்றும் கழிவறைகள், நவீன தீவிர சிகிச்சை பிரிவு கட்டில், அந்த அறையில ஆக்சிஜன் மற்றும் மானிட்டர் உபகரணம், கூட இருக்கிற உறவினர்கள் படுக்கிற வகையில சிறிய கட்டல் வசதி, நர்ஸுகளை அழைக்கும் வகையில நர்ஸ் கால் சிஸ்டம் அப்படிங்கிற வசதிகள் இந்த மருத்துவமனையில செய்யப்பட்டிருக்குது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பல்வேறு உபகரணங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதிநவீன 1.5 டெஸ்லா ஆட்டோ, MRI, டபுள் பேலன் எண்டோஸ்கோபி ஆகிய வசதிகள் துவங்கப்பட்டு மருத்துவ சேவை வழங்கப்படுறதா சொல்றாங்க. கடந்த ஜனவரி மாசம் 4ஆம் தேதி மட்டும் 6.74 கோடி ரூபாய் செலவுல அதிநவீன இருதய கேத்லேப் ஆய்வகம் தொடங்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. மேலும் இந்த மருத்துவமனையில சிறப்பு மருத்துவத்துறை பிரிவுகளாக அவசர சிகிச்சை பிரிவு, மயக்கவியல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, மைய ஆய்வகம், பிளட் பேங்க், சிடி, MRI, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே ஆகியவற்றை உள்ளடக்கிய கதிரியக்கவியல் பிரிவு, இயன்முறை மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு போன்ற பிரிவுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதிதீவிர சிகிச்சை பிரிவு, 15 உயர் சிறப்பு ஆபரேஷன் தியேட்டர்கள் உள்ளிட்ட பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, தனியார் மருத்துவமனைகள்ல 15 லட்சம் ரூபாய் செலவுல செய்யப்படும் ஹைபெக் அதிநவீன அறுவை சிகிச்சையானது இந்த மருத்துவமனையில் தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க.
ஆக மொத்தம் பார்க்கும்போது கலைஞர் நூற்றாண்டை போற்றும் வகையில உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவமனையில நிறைய உயர் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருதா பார்க்க முடியுது. இந்த சிகிச்சைகளையும் அங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கிற வசதிகளையும் பல்வேறு மக்களும் பயன்பெற்று அவர்களுடைய மருத்துவ தரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது.